குர்பானி கொடுக்க நியத்து வைத்த ஒருவரின் வீட்டில் யாராவது ஒருவர் கற்பமாக இருந்தால், கற்பனையாக இருந்தால் அல்ல கற்பமாக இருந்தால் குர்பானி கொடுக்க கூடாது என்று கூறுவது உண்மையா? குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி கொடுக்க முடிவெடுத்துட்டாரு. வீட்டில் வந்து வைஃப் வந்து கற்பிணி ஆகிக்கிறாங்க, அல்லது சொந்தக்கார யாராவது கற்பிணி, இப்போ குர்பானி கொடுக்கலாமா? எப்படி சம்மந்தப்படுத்தி விட்டீங்க பார்த்தீங்களா? சும்மா இது வந்து யாரு அறுக்க நினைக்கிறவனுக்கும் வசுவாசம் வந்துடும். சரியா மொத்தம் அறுக்க நினைப்பானே, இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் நிலைமை என்ன அப்படின்னு நினை வரும். மார்க்க ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இது குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ இப்படி இப்படி ஏத்திக்காது பண்ணுறதே, இந்த மாதிரி நம்பிக்கைகளை கொண்டு வரதே பிழை. இதுக்கு அதுக்கு என்ன ஆட்டு, குர்பான் கொடுக்குற ஆட்டுக்கும் கற்பிணி பெண்ணுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்போ இந்த பயத்தை என்ன செய்கிறாங்க, உண்டாக்குறாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாம், அதை எப்படி சொல்ல, மார்க்க ரீதியாக இல்லை. சிலவங்களுக்கு ரத்தத்தை கண்டா என்ன செய்யும், பிரச்சனை உண்டாகும். அப்போ ஒரு கற்பிணியாக இருக்கிறா, அவன் வந்து ரத்தத்தை பார்க்காத, குர்பானிக்கு மட்டுமில்லை இறைச்சியை விட்டு கெடுக்க கூடாது. சரியா இந்த லெவலுக்கு இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு பிழையான நடைமுறை என்பதை புரிந்து கொள்ளணும். பிழை இப்படியான நம்பவும் கூடாது. இது வந்து என்னது மெடிக்கலையும் இப்படி இல்லை, இந்த மாதிரி என்னது அதாவது மார்க்க ரீதியாகவும் இதில் தவறான நம்பிக்கை. தாராளமாக என்ன செய்யலாம், அது அறுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி தான் இந்த உதுகியா கொடுக்குற டைம், இந்த அக்கிக்கா கொடுக்குற டைமில் எலும்புகளை உடைக்கக்கூடாதான். ஏன் பிள்ளையிட எலும்பு உடைக்கிறதுக்கு சமம் பண்ணிட்டாங்க, குர்பானி கொடுத்து அப்படி இருக்குது. அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது, தவறான நம்பிக்கை, தவறான அக்கைதா பிள்ளையான, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ உடைக்கிறதுக்கு சமம் பண்ணால் அறுக்கிறது எதுக்கு சமம்? பிழையான விஷயம் விளங்கிட்டால் இது பிழை. மார்க்க ரீதியாக இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த நம்பிக்கை நம்ம விட்டுறோம். இதுக்காக வேண்டி ஒருவர் கொடுக்காமல் இருந்தால் ரெண்டு பிழை விடுறாரு. ஒன்று உதுகையாக கொடுக்காது, ரெண்டாவது தவறான அக்கைதா. அஸ்ஸலாமு அலைக்கும்.